இந்தியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. இந்தியாவில் நோய் தொற்று அதிகமாக பரவி வரும் நிலையில் மருத்துவ பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கான பாதுகாப்பு சாதனங்களை தயாரிப்பதில் இந்திய மத்திய அரசு பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் டிஆர்டிஓ இறங்கியுள்ளது. இந்த மாதம் முதல் வாரத்தில் முழு இந்தியாவிலும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30 மட்டுமே. அதே நேரத்தில் உலகளவில் பாதிப்பு மிக கடுமையாக இருந்தது. இந்தியாவில் எண்ணிக்கை 30 என்ற அளவில் இருந்ததால் யாரும் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் முதல் வாரத்திலேயே பெரிய பாதிப்பு இருப்பதாக ஊகித்த டிஆர்டிஓ அதற்கான பாதுகாப்பு சாதனங்களை தயாரிக்க தொடங்கியது. 4 வகையான பாதுகாப்பு சாதனங்களை அவர்கள் தயாரிக்க தொடங்கியுள்ளார்கள். 1, கைகளில் உள்ள கிருமிகொல்லி திரவம். அடுத்தது, இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க தேவையான சுவாச கருவிகள். 3, N99 ரகத்திலான பாதுகாப்பு முகமூடி. 4, சுகாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் அணியும் பாதுகாப்பு மேலுடை. இம்மாதம் 3 வாரத்தில் கைகளில் உள்ள கிருமிகளை அழிக்கும் திரவத்தை டிஆர்டிஓ தயாரிக்க தொடங்கிவிட்டது. ஆனால் இது இந்திய ஜனத்தொகையுடன் ஒப்பிடும்போது சற்றே காலதாமதமான முயற்சிதான். இந்திய பாதுகாப்பு படைகளுக்காக 4,000 லிட்டர் கைகளில் உள்ள கிருமிகொல்லி திரவம் தயாரிக்கப்பட்டு இந்திய பாதுகாப்பு படைகளிடம் கொடுக்கப்பட்டுள்ளன. இது இந்திய இராணுவம், கடற்படை, விமானப்படை, கடலோர காவற்படை அனைத்துக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதை தவிர 1,500 லிட்டர் திரவம் பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 500 லிட்டர் திரவம் டெல்லி காவல்துறையின் அதிகாரிகள் உட்பட பல்வேறு பாதுகாப்பு பிரிவினருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மிக குறுகிய காலத்தில் தயாரிக்கப்பட்டது இவ்வளவுதான். தயாரிப்பை அதிகரிக்கப் போவதாக டிஆர்டிஓ தெரிவித்துள்ளது. சுவாச கருவிகள் இன்னமும் முழுமையாக தயாரிக்கப்படவில்லை. டிஆர்டிஓ தயாரித்து கொடுக்க இருப்பது ஒரே சுவாச கருவியிலிருந்து பலருக்கு நிவாரணம் வழங்கும் முயற்சி. இது இன்னும் 1 வாரத்திற்குள் தயாரிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் எவ்வளவு எண்ணிக்கையில் தயாரிக்கப்படும் என்று கூறப்படவில்லை. டிஆர்டிஓ தயாரிக்கும் N99 பாதுகாப்பு முகமூடிகள் தொழில்நுட்ப மேம்பாடு கொண்டவை. இவற்றில் 5 பாதுகாப்பு அடுக்குகள் இருக்கும். அவற்றில் 2 2003 சுவிட்சர்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நனோமேஷ் தொழில்நுட்பத்துடன் கூடியவை. அத்துடன் டிஆர்டிஓ தயாரிப்பில் இருக்கும் பாதுகாப்பு அங்கிகள் மருத்துவர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சுகாதார தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவற்றின் தயாரிப்பும் தொடங்கிவிட்டன. ஆனால் எண்ணிக்கை இதுவரை அறிவிக்கப்படவில்லை. மொத்தத்தில் தடுப்பு விஷயத்தில் தாமதமாக செயற்பட தொடங்கிய இந்தியா தற்போது வேகம் காட்டப் போகின்றது. அதே நேரத்தில் இந்தியாவில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் முன்பை விட அதிகரித்த நிலையில் உள்ளது. தற்போதுள்ள நிஜ நிலைமை அங்குள்ள பலருக்கு இன்னமும் சரியாக புரியவில்லை என்றே தெரிகின்றது.